காண்டம் இரண்டாவது பகுதி. ராமரும் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறத பார்த்துட்டு ராமருக்கு வந்து யார் வாலி யார் சுக்ரீவன் அடையாளமே தெரியல. அதனால வாலி ஜெயிச்சிட்டாரு, சுக்ரீவன் தோத்துட்டாரு. அப்புறம் ராமர் வந்து சுக்ரீவன் கிட்ட, நான் உனக்கு வந்து ஒரு மாலையை தரேன், நீ வந்து அதை போட்டுட்டு வாலியோட சண்டை போடு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சுக்ரீவனும் அந்த மாலையை போட்டுட்டு பண்ணுறாரு. ராமருக்கு வந்து யார் சுக்ரீவன் யார் வாலின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் ராமர் வந்து அவர்கிட்ட இருக்க அம்பை வந்து வாலி மேலே இருந்தார். வாலி வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் ராமர் வந்து போய் பிடிச்சி சொன்னார், நீ ஏன் இப்படியான அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு வந்து சுக்ரீவன் வந்து நீ வந்து நல்லவன், நீ வந்து நல்லா ஆட்சி புரியவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் நீ என்னை தான் இப்படி கொண்டுட்ட, என்னோட மகனையாவது நீ பண்ண அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அங்கதனுக்கு வந்து முடிச்சு வைக்கணும். அப்புறம் அவருக்கு வந்து அவரோட அரசு பதவியும் கிடைச்சிச்சு, அவரோட மனைவியும் கிடைச்சதுனால அவர் வந்து கொடுத்த வாக்கை மறந்துட்டார். அப்புறம் வந்து லக்குமணன் வந்து அவரோட அரண்மனைக்கு வந்து நீ கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றல, நீ அதை மறந்துட்டான், அரசு பதவியும் மனைவியும் கிடைச்சதுனால அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவங்க மனைவி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுக்ரீவன் வந்து 15 நாளில் உலகத்தில் இருக்கிற எல்லா வானரங்களையும் கூப்பிட்டு 4 திசையிலையும் கொஞ்சம் வானரங்களை அனுப்பிச்சுட்டாரு. அப்புறம் எல்லா வானரங்களும் சீதையை தேட முடிந்து போச்சு. அதே சுக்ரீவன் வந்து எல்லா வானரங்கிட்டையும் சொல்கிறாரு, ஹனுமன் வந்து வலிமையானவன், அதை வந்து நம்ம வந்து ராமர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ஹனுமன் சின்ன வயசில் வந்து சூரியனை வந்து தலை என்று நினச்சிட்டு மேலே போய் அதை பிடிக்கிறதுக்கு போனார். ஆனால் அந்த வெப்பம் தாங்காமல் கீழே விழுந்து அவரோட முகவாய் வந்து பிழந்துருச்சு. அதனால் ஹனுமன் என்றால் முகவாய் பிழந்தவன். ராமருக்கும் தெரிஞ்சிருச்சு ஹனுமன் தான் வலிமையானவன்ட்டு. அதனால் அவரோட மோதிரத்தை வந்து ஹனுமன் கிட்ட கொடுத்து, இதில் என் பேர் இருக்குது, நீ கொண்டு போய் சீதா கிட்ட கொடுத்து நீ என்னோட தூதுவன் சொல்லி கொடு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஹனுமனும் போனார். கிஷ்கிந்தா காண்டம் முற்றிற்று.